ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மின்சாரத்துறையில் தான் அந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக 300 வேகன்சியோடு வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து பாருங்கள், சேலரியை பொறுத்த வரைக்கும் 60,000 180,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ எக்ஸாம் கிடையாது, டைரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்க போகுது. பெண்களுக்கெலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி கூட எதுவும் கிடையாது. உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டிலையும் வந்து இருக்கும், பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். 38 மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ NTPC-ல தான் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷனில் தான் இந்த ரெக்யூர்மெண்ட் வந்திருக்கு. ஸோ மின்சாரம் தயாரிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் எந்த கேட்டகரியில் போஸ்டிங் எடுக்கிறாங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலில் எடுக்கிறாங்க. அதில் வந்து பாருங்கள் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் கேட்டகரியில் வந்து இந்த போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து எந்தெந்த டிசிப்ளினில் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்க போதுன்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரியில் ஸோ எலக்ட்ரிக்கலோ இல்லைனா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸோ, ஸோ இல்லைனா வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோலோ, பவர் சிஸ்டம், ஹை வோல்டேஜ், பவர் எலக்ட்ரானிக்ஸ், பவர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன், ஸோ இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ எலக்ட்ரானிக்ஸ்க்கும் அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு டெலிகம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து டிகிரி இன்ஜினியரிங் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 60,000 உங்களுக்கு வந்து 180,000 வரைக்கும் சேலரி வந்து வரும். E3 கிரேடில் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. சேலரியுமே அந்த லெவலில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதில் 35 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் வந்து பாருங்கள் SC ST கம்யூனிட்டியில் நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க 5 வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. அவங்க வந்து 40 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே நீங்கள் OBC கம்யூனிட்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு 3 கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து 38 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். PWD-ஆ இருந்தால் பாருங்கள் உங்களுக்கு 10 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு அந்த ரெலவன்ட் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸுமே சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும், குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் அந்த ரெலவன்ட் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வேகன்சி பொறுத்த வரைக்கும் பாருங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கலுக்கு வந்து ஒரு 120 வேகன்சி, மெக்கானிக்கலுக்கு ஒரு 120 வேகன்சி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு வந்து பாருங்கள் 60 வேகன்சி, டோட்டலாக வந்து 300 வேகன்சியோட கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சி எல்லாமே வந்து UR, EWS, OBC-ன்னு கம்யூனிட்டி வரையும் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் மெத்தட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஸோ உங்களோட அப்ளிகேஷன் வந்து அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட்லிஸ்ட் அவங்களுக்கு வந்து பாருங்கள் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வைப்பாங்க. அது வந்து நீங்கள் இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு செலெக்ஷன் டெஸ்ட்னு வந்து உங்களுக்கு வந்து உள்ளே வந்து வைப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும், ஆன்லைன் மோடில் தான். அதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, carrier.ntpc.co.in இந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா ntpc.co.in இந்த வெப்சைட்டில் போய் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸுமே இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், SC ST, PWD, எக்ஸர்வீஸ்மேன், ஃபீமேல் கேட்டகரி இவங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் 300 வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயும் ஃபீஸ் பே பண்ணலாம், அதுக்கப்புறம் ஆஃப்லைன் மோட்லேயும் கூட நீங்கள் ஃபீஸ் பே பண்ணலாம். அது வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க, ஆஃப்லைன்லேயும் நீங்கள் பே பண்ணலாம், ஆன்லைன்லேயும் நீங்கள் பே பண்ணலாம். இங்கே ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கான டீடெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருந்தால் பாருங்கள் அக்கௌண்ட் டீடெயில்ஸ்லாம் இங்கே இருக்குது. இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், 300 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஃபீஸ் இல்லாத கேட்டகரி தான் ஆல்ரெடி நான் சொன்னதான், ஃபீமேல் கேட்டகரி SC ST PWD எக்ஸர்வீஸ்மேனுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 2 June நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ வில்லிங்காக இருக்கிறீங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க 2 June. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.